Hello guys, நாம இப்ப பார்க்க போறது Boat Rockers 385 V2 ஓட Bluetooth headset தான். Amazon ல புக் பண்ணியிருந்தேன். 1299 ரூபாய்க்கு டே ஆஃப் த டீல்ல வந்திருந்தது. 4 டேஸ்ல எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. வாங்க பிரிச்சு பார்த்தறலாம். பேக்கிங்ல நல்லா பண்ணிருக்காங்க. நான் ஒரு 2 இயர்ஸாவே பார்த்துட்டு இருக்கேன். 385 V2 வாங்கணும்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்கான். லித்தியம் அயானுக்கும் லித்தியம் பாலிமர் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம்னா, லித்தியம் அயான் வந்து ரீசைக்கிளிங் சார்ஜ் பண்ணுற ரீசைக்கிள் வந்து 3000 முறைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, லித்தியம் பாலிமர் பேட்டரியில் அப்படி டபுள் ஆகும், அதோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். லித்தியம் பாலிமர் பேட்டரியில் பேட்டரியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க பேட்டரியோட பேக்கப் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிரிச்சாச்சு. அதான் ஓட்ஸ் வந்துருக்கு, 1.4 kg சஃபோலா ஓட்ஸ். அடுத்து நாம் எதிர்பார்த்த போட் ட்ராக்கர்ஸ் 385 V2 பிரித்து பார்த்துடலாம். நான் சொன்னல 1300 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னமும் டே ஆஃப் த டீலில் போயிட்டு தான் இருக்கு போட் ராக்கர்ஸ் 385 V2. பாருங்க, பாக்ஸ் வந்து மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. 40 hours கொடுத்துருக்காங்க. நம்ம 40 hours வரலனா கூட ஒரு 35 hours வந்தால் போதுமானது. எம்ஆர்பி 5000, அரௌண்ட் 5000 போட்டிருக்காங்க. பாருங்க, டைப் சி இன்டர்ஃபேஸ், குவால்காம், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரித்து பார்த்துடலாம். 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours ப்ளே பேக். இது எல்லா ஹெட்செட்லேயும் வருது இப்போ. இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த அதோட பேட்டரி தான். பேட்டரி அரௌண்ட் 600 mAh நினைக்கிறேன். இது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி. லித்தியம் பாலிமர் பேட்டரியும் நம்பி வாங்கிடலாம். நிறைய ரீசைக்கிளிங் சார்ஜஸ் போடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி சீல் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும்னு ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு JBL வச்சுட்டு இருந்தேன். JBL என்ன ஆச்சுன்னா, 1 இயரில் ஒரு பக்கம் ப்ளே ஆகாமல் போயிடுச்சு. ஒரு பக்கம் சவுண்டு கேட்கல, ஒரு பக்கம் நல்லா சவுண்டு கேட்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நிறைய JBL, நான் ஒரு 3 ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்தேன் JBL. JBL இதே ப்ராப்ளம் தான், தொடர்ந்து அதே ப்ராப்ளம் தான் வருது. ஒரு பக்கம் சவுண்டு வராமல், ஒரு பக்கம் சவுண்டு நல்லா கேட்டுட்டு, இதே ப்ராப்ளம் 1 இயருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. 1 இயர் தான் வருது JBL ஹெட்செட். அதனால் அதை விட்டுட்டு நான் போட்டை ட்ரை பண்ணியிருக்கேன். இது நான் 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணுறேன். சார்ஜிங் டைம்லாம் எவ்வளோ நிற்கிது, சவுண்ட் குவாலிட்டியில் எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது, லென்த் எவ்வளோ லென்த்து, டிஸ்டன்ஸில் கிளியரான ஆடியோ கேட்குது, இப்போ ஃபோன் காலோட ஆடியோலாம் எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கு நான் இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் போடுறேன். இதுக்குள்ளே வந்து போட் ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த போட் ராக்கர்ஸோடைய புக் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் அடங்கிய புக் அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து போட்டோட 1 இயர் வாரண்டி கார்டு. தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க மேனுஃபேக்சரர் வாரண்டி கார்டுன்னு. இது சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு. இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, போட் ஹெட்னு.
அதை நம்ம ஹெட்செட்டோட பேக் சைடில் ஓட்டிக்கலாம். டைப் சி கேபிள் நல்லா பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் லென்த் கம்மியாக இருக்கு. நம்ம யூஸ்வலாக சார்ஜ் போகிற பின்னில் கூட போட்டுக்கலாம் வீட்டில் டைப் சி கேபிளில். நெக்ஸ்ட் எடுத்தாச்சு போட் ஹெட்செட். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, அரௌண்ட் 60 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஃபோனில். நம்ம வேறு எந்த பட்டனும் அழுத்தணும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஆன் பட்டனை கிளிக் ஆன் பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு முறை பேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோ கனெக்டிங் ஆகிடும். நம்ம ப்ளூடூத்தில் போய் கனெக்ட் பண்ணணுன்றது தேவையில்லை, நம்ம ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். ரெண்டு 2 pair ஆஃப் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டுமே தனித்தனி சைஸில் இருக்கு, மொத்தம் 3 சைஸ். இந்த பாக்ஸ்குள்ளே வந்த எந்தெந்த ஐட்டம் வந்ததுன்னு பாருங்கள். ஹெட்செட் ஒன்று வந்திருக்கு, வாரண்டி கார்டு, பட்ஸ், சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒன் ஸ்டிக்கர் ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு. இவ்வளோ ஐட்டம் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அவங்களே மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி என்னென்ன மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு. பாருங்கள் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூவை சொல்கிறேன். 1 மந்த் கழிச்சு வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.